வணக்கம். திஸ் வீடியோ ஃப்ரம் VGLUG ஃபார் SFD 2020. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளாஸ்க்னா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் பேசிக்காக ஒரு ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃப்ளாஸ்க்னா என்னென்னா, பைத்தானில் வெப் டெவலப்மெண்ட்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் ஃப்ளாஸ்க். மற்ற ஃப்ரேம் ஒர்க்கை விட, அதாவது பைத்தானில் மற்ற ஃப்ரேம் ஒர்க்கை விட ஃப்ளாஸ்க் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால பிகினர்ஸுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பைசாம் மாதிரி ஒரு ஐடியல் வச்சு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் சிம்பிளாக பிப் கமெண்ட் யூஸ் பண்ணியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும் நெட்டு தேவைப்படும், அதுக்கப்புறம் தேவைப்படாது. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எப்படி ஒரு பேசிக்காக ஒரு ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஒரு பைத்தான் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் என்னோடய கோடிங்கை வந்து வச்சுக்கிறேன். இப்போ கோடிங் ஒன்றும் இல்லை பெருசாக. ஃப்ரம் ஃப்ளாஸ்க் இம்போர்ட் ஃப்ளாஸ்க், அதாவது ஃப்ளாஸ்க் அப்படின்ற மாடியூலேருந்து ஃப்ளாஸ்க் அப்படின்ற மெத்தடை வந்து மெத்தட் ஆர் கிளாஸை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, ஆப் ஈக்குவல் டு ஃப்ளாஸ்க் நேம், அதாவது ஆப் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கான இன்ஸ்டன்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இன்ஸ்டன்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண ஃப்ளாஸ்க் ஃப்ளாஸ்க்கு நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளை வந்து பாஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த த்ரீ லைன்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து இஃப் நேம் ஈக்குவல் டு மெயின், அதாவது இந்த ஃபைல் வந்து மெயின் ஃபைலாக இருந்துச்சுன்னா, மெயின் ஃபைலாக இருந்துச்சுன்னா ஆப் டாட் ரன், அதாவது இந்த ஆப்பை வந்து நான் ரன் பண்ண சொல்லியிருக்கேன். அட் ஆப் டாட் ரூட் அப்படின்னா, இந்த ஆப் ரன் ஆகும்போது சர்வரில் வந்து ரன் ஆகும்போது நமக்கு வர ஐபி அட்ரஸில் வந்து வெறும் ஸ்லாஷ், அதாவது ஸ்லாஷோ அப்படி இல்லைனா எதுவுமே இல்லாமல் வந்துச்சுன்னா இந்த மெத்தடை வந்து நான் ரன் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸை போட்டு வச்சுக்கலாம், நான் சிம்பிளாக ஒரே ஒரு மெத்தட் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். டெஃப் வெல்கம், வெல்கம் நீங்கள் வந்து நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், நம்ம கொடுக்குறது தான். நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் வெல்கம் டு VGLUG அப்படின்ற டெக்ஸ்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன், அதாவது இந்த மெத்தடை வந்து கால் ஆகும்போது ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு இந்த பைத்தான் ஃபைலை ரன் பண்ணுறேன். பைத்தான், அந்த ஃபைல் நேம் டாட் பிஒய். இது நான் கொடுத்த உடனே சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டீபக் மோட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு ஒரு டைம் சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சர்வர்லேயும் சேஞ்ச் ஆகும். அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு டைமும் ஃபைலில் வந்து ஃபைலில் வந்து சேஞ்ச் பண்ணும்போது சர்வரும் சேஞ்ச் ஆகிறது தான் டீபக் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அது ஆன்லைன் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஃபைலில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிட்டோம்னா சர்வர்லேயும் அது இமீடியட்டாக சேஞ்ச் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆஃபில் இருந்துச்சுன்னா ஒரு டைமும் சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆன், அதாவது சர்வர் வந்து எங்கே ரன் ஆகுதுன்னா HTTP இந்த ஐபி அட்ரஸில் வந்து ரன் ஆகுது. இந்த ஐபி அட்ரஸ் எதுனா நார்மலாக வந்து லோக்கல் ஹோஸ்டோட ஐபி அட்ரஸ் தான் இது. இந்த 5000ன்றது போர்ட், எந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. இப்போ நான் இதை போயிட்டு சர்வரில் ரன் பண்ணுறேன். இப்போ நான் சர்வரை ரன் பண்ணோடனே வெல்கம் டு VGLUG அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம அந்த ஐபி அட்ரஸ்க்கு பதிலாக லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் 5000 கொடுத்தாலும் ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. இப்போ அந்த டீபக் மோடை நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆப் டாட் ரன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ரன் ஆகும்போது டீபக் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ட்ரூனு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறேன்.
இப்போ வந்து டீபக் மோட் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரிஜினல் ஃபைலில் வந்து நான் சேவ் சேஞ்ச் பண்ணுறேன். வெல்கம் டு விக்லக் அம்மா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். டாட்டா ஹலோ வெல்கம். இப்போ நான் அதை சேவ் பண்ண உடனே சர்வர்லேயும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். ரிஃப்ரெஷ் பண்ணோடனே சர்வர்லேயும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் அந்த டீபக் மோட் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா நான் சர்வர் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோடனே அது வந்து காட்டாது ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டாது. திரும்ப வந்து அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதாவது சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த பேசிக் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளாஸ்க் பற்றின வெப் டெவலப்மெண்ட்டை ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்யூ.